ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக தொடர்ந்து 3 முறை ஹாட்ரிக் வெற்றியை பெற்றிருக்கிறது இந்திய அணி. இந்தியாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய அணி சென்னை மற்றும் கொல்கத்தாவில் நடைபெற்ற ஒருநாள் போட்டிகளில் தோல்வியை தழுவியது. இந்திய அணி 2-0 என முன்னிலையுடன் இந்தூரில் நேற்று நடைபெற்ற மூன்றாவது போட்டியை எதிர்கொண்டது. நேற்றைய போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. அந்த அணியின் தொடக்க வீரர்களான வார்னரும் ஃபின்ச்சும் களமிறங்கினர். வார்னர் 44 பந்துகளில் 42 ரன்கள் குவித்து அவுட் ஆனார். ஆரோன் ஃபின்ச் அபாரமாக விளையாடி 124 ரன்களை குவித்தார். கேப்டன் ஸ்மித் 63 ரன்கள் குவித்து அவுட் ஆனார். 50 ஓவர்களின் முடிவில் ஆஸ்திரேலிய அணி 6 விக்கெட்டுகள் இழப்புக்கு 293 ரன்கள் குவித்தது. 294 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது. தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கிய ரஹானே 70 ரன்களும் ரோஹித் சர்மா 71 ரன்களும் குவித்தனர். கேப்டன் விராட் கோலி 28 ரன்கள் மட்டுமே எடுத்தார். ஹர்திக் பாண்டியா 72 பந்துகளில் 78 ரன்கள் குவித்து அவுட் ஆனார். அப்போது மணிஷ் பாண்டேவுடன் தோனியும் கைகோர்த்தார். 47.5 ஓவரில் வெற்றி இலக்கான 294 ரன்களை எட்டி 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது இந்திய அணி. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒருநாள் போட்டிகளில் தொடர்ந்து 3வது முறையாக ஹாட்ரிக் வெற்றியை பெற்றிருக்கிறது இந்திய அணி. அத்துடன் 5 ஒருநாள் போட்டிகள் கொண்ட தொடரையும் இந்திய அணி கைப்பற்றி அசத்தியுள்ளது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.